தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. வணக்கம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் பழமொழி. இன்று நாம் தமிழ்நாட்டின் வரலாற்றில் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றது புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டையிலிருந்து வடவாளம் வழியாக கரம்பக்குடி செல்லும் சாலையில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் வாராப்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சௌந்தரிநாயகி அம்பாள் சமேத அருள்மிகு அகத்தீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில். கோவில் கோபுரமின்றி பெரிய மதில் சுவரோடு காணப்படுகின்றது. கோவிலினுள் நுழைந்தவுடன் மிகவும் பழமையான மரத்தினால் செய்யப்பட்ட கொடிமரம் காணப்படுகிறது. கொடிமரத்தின் முன் பலிபீடம் மற்றும் நந்தி காணப்படுகிறது. அதன் வலது பக்கத்தில் சௌந்தர்யநாயகி அம்மன் சன்னதி காணப்படுகிறது. மூலவர் அகத்தீஸ்வரர், அம்மன் சௌந்தர்யநாயகி, தலவிருட்சம் மகிழ மரம். இக்கோவிலில் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் ஆகிய இருவரும் ஒரே திருமேனியாக கைகள் கட்டப்பட்ட நிலையில் எழுந்தருளி இருப்பது சிறப்பாகும். இத்தலத்திற்கு வந்து இங்கு வீற்றிருக்கும் அகத்தீஸ்வரரையும் அம்பாள் சௌந்தர்ய நாயகியையும் யாரொருவர் வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு எந்தவிதமான தடையையும் செய்யக்கூடாது என்று அகத்திய முனிவர் இத்தலத்து இறைவனான அகத்தீஸ்வரரிடம் வேண்டிக் கொண்டமையால் சிவபெருமான் ராகு மற்றும் கேதுவிடம் இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு எந்தவிதமான இடையூறும் செய்யக்கூடாது என்று ஆணையிட்டபடியால் அவரது ஆணைக்கு கட்டுப்பட்டு கைகளை கட்டிக்கொண்டு அருள் பாலிக்கிறார்கள். அதனால் இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு காலசர்ப்ப தோஷம் மற்றும் நாக தோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் சக்தி வாய்ந்த ராகு கேது பரிகார தலமாக விளங்குகின்றது. இத்தலத்தில் வழிபட திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியமின்மை நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தீராத நோய்கள் குணமாகும். வயிறு வலி குணமாகும். ராகு கேது பரிகாரத்திற்கு காலஹஸ்தி செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து வழிபடலாம். இத்தலத்து இறைவனை தரிசனம் செய்ய வேண்டுமென்றால் நமக்கு நல்ல நேரம் நல்ல காலம் பிறக்கப் போகிறதென்றால் மட்டுமே இவ்வாலயத்துக்கு வர முடியும். இவ்வாலயத்தின் தலவிருட்சம் மகிழ மரம். அது கோவிலின் இடது புறத்தில் காணப்படுகிறது. வேறு எங்குமில்லாத சிறப்பாக அகத்திய முனிவர் கருவறையின் அர்த்த மண்டபத்தின் வலது புறத்தில் தியானம் செய்து கொண்டிருக்குமாறு வீற்றிருக்கிறார். கருவறையின் முன் பலிபீடம் மற்றும் ஒரு சிறிய நந்தி காணப்படுகிறது. கருவறையில் சிவபெருமான் லிங்கத்திருமேனியாக அகத்தீஸ்வர் என்கின்ற திருநாமத்தோடு பக்தர்களுக்கு நல்லாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார். கருவறையின் வெளிப்புற சுற்றில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். இவ்வாலயத்தில் முருக பெருமான் மற்றும் விநாயகர் ஆகிய இருவரும் இருவேறு வடிவங்களில் காட்சியளித்து பக்தர்களுக்கு நல்லாசி வழங்கி வருகிறார்கள். பொதுவாக எல்லா ஆலயத்திலும் துவார பாலகர்கள் கருவறையின் இருபுறமும் காணப்படுவார்கள். ஆனால் இந்த ஆலயத்தில் கொடிமரத்தின் எதிரிலுள்ள அர்த்த மண்டபத்தில் இடது பக்கத்தில் விநாயக பெருமான் துவார விநாயகர் என்கிற பெயரிலும் கோவிலின் வெளிப்புற சுற்றின் இடது பக்கத்தில் சர்பங்களோடும் காட்சியளிக்கின்றார். சர்பங்களோடு அருள் பாலிக்கும் இவ்விநாயகரை வணங்கினால் கேதுவின் பிடியிலிருந்து விமோசனம் கிடைக்கும். ஏனென்றால் கேது பகவானின் அதிபதி விநாயகர். அவர் கேதுவின் தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்வார். கொடிமரத்தின் எதிரிலுள்ள அர்த்த மண்டபத்தின் வலது பக்கத்தில் முருகப்பெருமான் துவார சுப்பிரமணியர் என்கிற பெயரில் காட்சியளிக்கின்றனர். வெளிப்பிரகாரத்தின் வலது பக்கத்தில் வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் ஷண்முகராக 12 கரங்களோடு பக்கதர்களுக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கிறார். நவக்கிரக சன்னதியை ஒட்டி கால பைரவர் சன்னதி அமைந்துள்ளது. இங்குள்ள காலபைரவரை தேய்பிரை அஷ்டமியன்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் பில்லிசூனியம் மற்றும் சத்ருக்களால் ஏற்படக்கூடிய கெட்டவையனைத்தும் தம்மை விட்டு விலகும். அதற்கு அடுத்து நவகிரக சன்னதி அமைந்துள்ளது.
அதற்கு பக்கத்தில் தனியாக ராகு மற்றும் கேது இருவரும் ஒரே திருமேனியில் கைகள் கட்டப்பட்டவாறு காட்சியளிக்கின்றனர். வேறு எந்த ஆலயத்திலும் இவ்வாறு அமைந்துள்ள ராகு கேதுவை பார்க்க இயலாது. கைகள் கட்டப்பட்ட நிலையில் உள்ள ராகு கேதுவை வழிபட ராகு கேது தோஷம் நீங்கும், திருமண தடை, குழந்தை பாக்கியமின்மை நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தீராத நோய்கள் குணமாகும், வயிறு வலி குணமாகும், காலசர்ப்ப தோஷம் நாக தோஷம் நீங்க வழிபட வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலம் இதுவாகும். தல வரலாறு. அகத்திய முனிவர் வழிபட்ட தலம் இதுவாகும். முன்பு ஒரு காலத்தில் பார்வதி தேவியார், சிவபெருமான் திருமண நாளில் பிரம்மா, திருமால் மற்றும் 33 கோடி தேவர்கள் அனைவரும் மேரு மலையில் ஒன்று சேர்ந்தார்கள். அதன் காரணமாக மேரு மலையின் வடதிசையில் சுமை அதிகமாகி கீழே இறங்கியது. இதனால் தென்திசை மேல் எழுந்தது. பூமியை பழையபடி சமநிலைக்கு கொண்டுவர அகத்திய முனிவரை தென்திசைக்கு செல்லுமாறு சிவபெருமான் கட்டளையிட்டார். சிவபெருமானின் ஆணைக்கு இணங்க அகத்தியர் தெற்கு நோக்கி வரும்போது வழியில் அமைந்திருந்த ஒவ்வொரு கோவிலிலும் தரிசனம் செய்து கொண்டு வந்தார். அவ்வாறு வரும்போது இந்த ஆலயத்தில் அருளும் சிவபெருமானையும் தரிசனம் செய்தார். அவர் தரிசனம் செய்த காரணத்தால் இவ்வாலயத்தில் குடிகொண்டுள்ள சிவபெருமான் அகத்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ஆலயத்தின் அர்த்த மண்டபத்தில் சிவபெருமான் குறித்து தியானம் செய்யும் கோலத்தில் அகத்தியர் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். கோவிலின் எதிரில் அரசமரத்தினடியில் விநாயகர் காணப்படுகிறார். அதன் பின்பக்கத்தில் கோவிலின் தெப்பகுளம் காணப்படுகிறது. அது முழுவதும் தாமரை பூக்கள் நிறைந்து காணப்படுகிறது. கோவிலின் சுவற்றில் கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. நடை திறப்பு. காலை 8 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் திறந்திருக்கும். Thank you.
அமைவிடம். புதுக்கோட்டையில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆலங்குடியில் இருந்து கந்தர்வக்கோட்டை செல்லும் வழியில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. புதுக்கோட்டையில் இருந்து நகர பேருந்து வசதி உள்ளது. கந்தர்வக்கோட்டையில் இருந்து ஆதனக்கோட்டை வழியாக ஆலங்குடி செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்தாலும் இத்தலத்தை அடையலாம். புதுக்கோட்டையிலிருந்து வடவாளம் வழியாக கரம்பக்குடி செல்லும் சாலையில் சுமார் 15 கிலோமீட்டர் சென்றால் சம்பட்டி விடுதி நாள் ரோடு வரும். அதில் இடதுபுறம் திரும்பி சுமார் 4 கிலோமீட்டர் சென்றால் கோயிலை அடையலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நாங்கள் பதிவிடும் வீடியோவை உடனடியாக பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்போதுதான் இக்கோவிலுக்கு வர இயலாதவர்களும் இதனை பார்த்து பயனடைவார்கள். இதேபோன்று மிகவும் பழமை வாய்ந்த மற்றுமொரு ஆலயத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.